Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. நான் சிங்கப்பூருக்கு வந்து 8 மந்த்ஸ் ஆச்சு அண்ட் அதோட இன்னைக்கு என்னோட 50th ஆர்டரை நம்ம செய்ய போகிறோம். இன்னைக்கு ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன் கேக் தான். இதுக்காக நான் வந்துட்டு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். நேற்று நைட்டே செஞ்சு வச்சாச்சு. இதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 kg கேக் அப்படின்றனால நான் 6-inch டின்ல பேக் பண்ணியிருக்கேன். இந்த கேக்கோட லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் தான் வரும். நம்ம இந்த கேக் ஸ்லைசரை வச்சு இதை நம்ம 2 equal layers பிரிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த கேக்கோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் அண்ட் சாக்லேட் விப் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அண்ட் மேலே வந்துட்டு சாக்லேட் கிளேஸில் நம்ம இதை கவர் பண்ண போகிறோம். ஸோ சாக்லேட் விப் க்ரீம்க்காக நான் இங்கே வந்துட்டு டார்க் சாக்லேட்டை மில்க் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு அரவுண்ட் 100 grams ஆஃப் டார்க் சாக்லேட் இதை நான் மைக்ரோவேவில் மில்க் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்ரெடி விப் க்ரீமை நான் வந்துட்டு பீட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மெல்ட் பண்ண டார்க் சாக்லேட்டை அந்த விப் க்ரீமில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விப் க்ரீமில் ஆட் பண்ணும்போது நம்ம டார்க் சாக்லேட் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம விப் க்ரீம் வந்துட்டு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்சோ க்ரீம் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுனாலும் நம்ம போர் பண்ணுற சாக்லேட் வந்துட்டு கட்டி ஆகிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கேக் அரேஞ்ச் பண்ணிடலாம். டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டை வச்சு நான் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா கேக் வந்துட்டு கேக் போர்டிலேருந்து நழுவி வராமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இந்த கேக்கை நம்ம சுகர் சிரப்பில் சோக் பண்ணிடலாம். நான் இங்கே ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கனால என்னோட சுகர் சிரப்போட கலர் ப்ரௌன் கலரில் இருக்குது. எதுவும் பயப்படாதீங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் விப் க்ரீமை எடுத்து நான் ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் லேயருக்கும் நான் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம இந்த கேக்கை வந்துட்டு க்ரம் கோட் பண்ண போகிறோம். க்ரம் கோட் எதுக்கு அப்படின்னா, நான் இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த கேக்கில் இருக்க சின்ன சின்ன க்ரம் வந்துட்டு நம்ம ஃபைனல் லேயர் ஆஃப் க்ரீமை அப்ளை பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. க்ரம் கோட் பண்ண உடனே இந்த கேக்கை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனல் லேயர் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதே விப் க்ரீமை நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். கிளேஸ் ரொம்ப ஈஸிங்க. இது வந்துட்டு கனாஷ் ரெசிபி மாதிரி தான் வரும். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 100 grams டார்க் சாக்லேட், 100 grams க்ரீம், இது கூட கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி இதை மெல்ட் பண்ணிக்கிறேன். பட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இது நம்ம சாக்லேட் கிளேஸ்க்கு ஒரு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். நம்ம கிளேஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஒயர் ரேக் மேலே நம்ம கேக்கை வச்சு இப்போ அந்த கிளேஸை ஃபுல்லாக மேலே ஊற்றிடலாம். எல்லா இடத்துலையும் நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை டூத் பிக்கில் போக் பண்ணி விட்டுருங்க. இப்போ டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமா ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூட 2 cherries ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனல் டெக்கரேஷன்ஸ்க்காக கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் அண்ட் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாக இந்த சிம்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா அதை நான் பேக் பண்ணி இப்போ டெலிவர் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் தர்ஷினி. ஹாப்பி பேக்கிங்.